The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. Subramanyaswamy சொன்னது பொய்யே இல்ல. பிச்சைக்கார எடுக்கிற கட்சி தான். திமுகவினருடைய சொத்து மட்டியில நான் வெளியிடுவேன். என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது நல்லதுதான். செவி குறைபாடு உள்ளவங்களுக்கான கருவி இருக்குல்ல, அந்த கருவியோட விலை 10,000 அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. செய்திகள் வரும்போது அதனுடைய கருவியோட விலை 350 தான். 10,000 கணக்காட்டியிருப்பார் போல தெரியுது. வெளியில் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருடன்னு தேவல் கொட்ட மாதிரி உட்காந்துருச்சு. சுகமான என்னென்ன பாலியல் சம்மந்தமான எல்லா சந்தோஷமும் அங்கே கிடைக்குது. அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு அங்கே பாலியல் தொடர்பு கிடைச்சிருக்கு. நாங்கள் இளைஞராக இருந்த விருந்து இந்த பாஜக அண்ணாமலை ஆட்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்களே. எப்பேற்பட்ட இழப்பு, இந்த ஜென்மத்தையே நான் வின் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனால் என்ன எய்ட்ஸ் நோய் ஏதாவது வந்து செத்து போயிருப்போம், அது வேற விஷயம். இதை மேலிடமும் கண்டிக்கலையா? இந்த 4 வருஷத்தில் நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஒரு தப்பு செய்யலை. யார் பண்ணிட்டு சொல்லணும் தானே? எல்லாருமே சொல்கிறாங்க தப்பாவது செஞ்சிருக்கான்னு பார்த்தா அதையும் செய்யலையாங்கிறத தானே கேட்குறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 25 தொகுதிகள் ஜெயிப்போம் பாஜக அப்படின்லாம் அண்ணாமலை பேசிட்டு வந்தார். முதலோட இப்போ வந்து கட்சி வளர்ந்துருக்கு, பரபரப்பாக இருக்குது அப்படிலாம் பேசிட்டு வந்தார். போய் ஓபிஎஸ்கிட்டையும் இபிஎஸ்கிட்டையும் இந்த அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கு 5 சீட்டுக்கெல்லாம் போய் வாழ்க்கைகள்லாம் பேச வேண்டியல, நம்ம தனித்தே நிற்கலாம். அதனால் சட்டமன்ற எலெக்ஷனில் வெற்றி வாய்ப்புலாம் நிறையா இருக்குது அப்படின்னு மோடிகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசினதாக தகவல் வெளியாச்சு. இந்த நிலைமையில் பாஜக மூத்த தலைவர்களில் ஒருத்தர் சுப்பிரமணியசாமி செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளிக்கும்போது சொல்கிறாரு, பாஜக பிச்சை எடுக்கிற கட்சி, பாரதிய பிச்சை எடுக்கிற கட்சி பார்ட்டி, தமிழ்நாட்டில் பாஜகவே இல்லை, களத்தில் இல்லவே இல்லை, ரொம்ப இதாக பேசியிருக்கிறார். இது எப்படி பார்க்குது? இந்த சுப்பிரமணியசாமி பல சமயங்களில் இப்போ இந்த மாதிரி தான் பல உண்மைகளை பேசிடுவார். அப்படி ஒரு கட்சி இருக்கிறதாவே யாருக்கும் தெரியாது. அண்ணாமலைங்கிறவர் வந்து அவருடைய ஏதோ ஒன்றிய அரசினுடைய ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய தமிழ்நாடு பிரதிநிதிங்கிற காரணத்தினால தான் அண்ணாமலைக்கு விளம்பரம். இல்லாட்டி போனால் அண்ணாமலை யார் சேர்ந்துவா? அண்ணாமலைக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது? அவருக்கு யார் பின்னணியில் இருக்கிறா? ஒண்டியாளாக வந்து பேசிக்கிட்டு ஒண்டியாளாக போயிட்டுருக்கிறாரு. அவர் சொன்னது அந்த வந்து ஆட்சி அமைய இது பண்ணுவோம், நாங்கள் வந்து கூட்டணியில் சேர மாட்டோங்கிறதெல்லாம் வந்து பேரம் பேசுகிறதுக்கான இது. உன்னை விட்டுடுவேன், உன்னை நான் கை இது சேர மாட்டேன், நான் தனியாக நிற்பேன்னு சொன்னாக்க அந்த பேரம் எல்லாம் இந்த கூட்டணி சேரும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உதிரி கட்சிகள் தான் பெரிய கட்சிகள்கிட்ட வந்து பெருசாக வம்பு பண்ணும். நான் உன்னோட கூட்டணியில் இருக்க மாட்டேன், ரெண்டே பேர் தான் இருப்பாங்க அந்த கட்சியில், அவங்களாம் தான் உதார் விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி கட்சியில் ஒன்று தான் பாஜக. பேரம் பேசுகிறதுக்கு இந்த மாதிரி மிரட்டினா, ஆனால் அவர்கிட்ட ஒரு சக்தி என்ன இருக்குதுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது. ஆனால் இந்த ரைடை வச்சு நான் உங்களை மிரட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தி தான் அவர் சீட்டு வாங்க முடியுமே ஒழிய நேர்மையான முறையில் கேட்குறதெல்லாம் நடக்கிற காரணம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை செப்பரேட் பண்ணி அரசு பிடியிலேருந்து விலக்கி வச்சு பாருங்கள் இவங்க கதி என்னங்கிறது. இந்தியா புறாவுக்குமே தெரியும், தமிழ்நாடுங்கிறது விட்டுருங்க, தமிழ்நாடு மாத்திரம் இல்லை இந்தியா புறம், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் பாஜகங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, தேர்தல் ஆணையம், இது ரெண்டும் கையில் வச்சுருக்கிறதுனால தான் அவங்க வந்து செல்வாக்குள்ளவர்களாக இருக்காங்க. அது எத்தனை நாளைக்கு ஓடுங்கிறது தெரியாது. இதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு மக்களை கண்ட்ரோல் பண்ணிடலாங்கிறது வந்து ரொம்ப காலத்துக்கு ஓடாது. ஒரு காலத்தில் எல்லாம் வெடிக்கும், அது நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ இருக்குது. அதுலேயே அந்த இந்த இவ்வளவு வச்சுக்கிட்டு கூட பீகாரில் இவங்க பண்ணாத விஷயமா? எல்லாம் நிதிஷ்குமார் ஏதோ அந்த இந்தன்னு எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் அவர் என்ன பண்ணார்? ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் உங்களை ஓரங்கட்டி ஓரமாக உட்கார வச்சிட்டார். இதுக்கப்புறமும் பாஜகவுக்கு புத்தி வரலன்னா இவ்வளவு சக்தி இருந்தும் அங்கே காணாமல் போனாங்க, இவ்வளவு சக்தி இருந்தும் இமாச்சல் பிரதேசத்தில் காணாமல் போனாங்க. இமாச்சல் பிரதேசத்தில் உழுந்த ஓட்டுக்கள் தான் மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. 30%க்கு கீழே நீ வாங்கியிருக்கிற, அதுக்கு கீழே நீ போயிருக்கிற, அதுதான் உனக்கு உண்மையான மக்கள் செல்வாக்கு, உனக்கு அவ்வளவுதான். நீ இதை வச்சுக்கிட்டு யாரையும் மிரட்டாது. உனக்கு இருக்கிற பலமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் தேர்தல் ஆணையதும். இது இல்லைன்னா நீ சைபர் மைனஸ் சுப்பிரமணியசாமி சொன்னது பொய்யே இல்லை. பிச்சை எடுக்கிற கட்சி தான். எல்லாத்துக்கிட்டையும் தேர்தல் ஆணையத்தையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்டையும் நீ பிச்சை எடுத்து தான் நீ பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிற. அவங்க ரெண்டு பேரும் அந்த அதிகாரிகள் உங்களை கைவிட்டால் நீங்கள் காலி. அந்த அதிகாரிகளுடைய புண்ணியத்தினால் பொழைச்சிக்கிட்டு இருக்கிற கட்சி அது. அதை அவர் சுப்பிரமணியசாமி தெளிவாகவே சொல்லியிருக்காரு, உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பொதுமக்கள் சார்பில் நன்றி தான் சொல்லணும். அந்த ஒரு வாரமாக ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு பாஜக அண்ணாமலை கட்டியிருக்கிற வாட்சை பற்றி, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரசீது கேட்குறாங்க, ரசீது நான் நடப்பயணம் ஆரம்பிக்கிறப்ப காட்டுவேன் அப்படிங்கிறாரு.
எங்க திடீர்னு ஒரு ரசீது கேட்டால் எப்படி இங்கே கொடுக்க முடியும்? ஃபாரினில் வாங்கினதான் சொல்கிறாரு. அந்த ஃபாரின் பில்லெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதெல்லாம் அந்த அந்த பில்லு எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும், அதை தயார் பண்ணணும், அப்புறம் ரெடி பண்ணி அச்சடித்து எல்லாம் கொண்டு வரணுமில்ல, ஒரே நாளில் முடியுமா? என்ன தான் நீங்கள் டிஜிட்டலில் வச்சு நீங்கள் கம்ப்யூட்டரை வச்சு போட்டாலும் கூட ஒரிஜினல் பில்லு மாதிரி வருமா? நேர்மையாக இருக்கிறேன். ஆமாம், நேர்மையாக தான் காசு கொடுத்து வாங்கிறதுக்கான ஒரு பில்லு வேணுங்கிறதுக்கு ஒரு பில்லை தயார் பண்ணி ஆகணும் இல்லை, அதுக்கு டைம் எடுக்காதா? அதுதான் அவர் டைம் கேட்குறாரு. பில்லை தயார் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வேணும்னு கேட்குறாரு. தப்பு இல்லை. ரெண்டாவது எதுக்கு பில்லு கேட்குறீங்க? அவர் தான் 5 லட்சம் போட்டு வாங்கினேங்கிறாரு. அதனுடைய எல்லா மார்க்கெட்டு இதெல்லாம் வேல்யூலாம் போட்டாக்க 10 லட்சம் வரும்ன்றாங்க. 10 லட்சம் ரூபா வாட்சி கட்டிருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டு இருக்கா? அதுக்கு எதுக்கு பில்லு கேட்குறீங்க? எப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும்? அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை அதிகம் இல்லை, 1000 ரூபா வாட்சி தான் சொன்னாக்க நீ பில்லை காட்டு பார்க்கலாம், நீங்கள் கேட்கலாம். அவர் தான் விலையை சொல்லிட்டாரு. 5 லட்சம்னாரு, வரி கிரிகள்லாம் சேர்த்தனா 10 லட்சம் வரும்னு சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டதுக்கப்புறம் பில்லு எதுக்கு? அவர் விலையை ஒத்துக்கலைன்னா தானே நீங்கள் பில்லு கேட்கணும். பில்லு தேவையே இல்லையே. அவர் தான் சொல்கிறார் 10 லட்சம் ரூபா வாட்சி தான் கட்டியிருக்கேன், உழைப்பில் வாங்கினதுங்கிறாரு. ஆக 10 லட்சம் ரூபா வாட்சி கட்டுற அளவுக்கு அவருடைய உழைப்பு போலீஸ் அதிகாரி இருந்தபோது இருந்தது தெரியுது. அவ்வளோ நல்லபடியாக நேர்மையாக நடந்துருக்கிறதுக்கு அவரே அத்தாட்சி கொடுக்குறாரு. 10 லட்சம் ரூபா வாட்சி கட்டுற அளவுக்கு நான் நேர்மையாக போலீஸ் அதிகாரியாக இருந்தேங்கிறாரு. தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் போக போகிறேன். திமுகவினருடைய அந்த எம்எல்ஏ அதிகாரத்தில் இருக்கிறாங்கள்ல, அவங்களுடைய சொத்து மட்டியலும் நான் வெளியிடுவேன். காட்டுட்டுமே, என்ன தப்பு? எப்போ நமக்கு நல்லா தெரியணும் இல்லை யார் அதிகமாக பணம் வச்சுருக்காங்கன்னு. இந்த 4 மாதம் ஒரு டைம் கேட்குறது ஒரு பில்லை தயார் பண்ணுறதுக்கு அவர் எடுத்துக்கிற டைம் அவர் சொல்கிறாரு. ஏன்னா என்கிட்ட பில் இருந்தால் உடனே நான் காட்டியிருப்பேன், அதனால் பில்லை நான் தானே தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டைம் கேட்குறாரு. அவர் ஒத்துக்கிறாரு, அவர் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறார், உண்மை ஒத்துக்கிறார். அதில் ஒன்று இப்போ அவரை பொறுத்தவரையில் அவர் தெளிவாக தான் இருக்கிறார். நாம் தான் தப்பான இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம். அவரை பொறுத்தவரை அவர் தெளிவாக தான் இருக்கார். பில்லை உடனே கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? நான் தயார் பண்ண வேணாமா பில்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் எல்லாத்து பில்லையும் அது மாதிரி எல்லா தனு அவரை பொறுத்தவரையிலும் அந்த மற்றவருடைய சொத்து கணக்கு கொடுக்குறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆடியோ வீடியோவெல்லாம் தயாரித்து விடுற ஆள் அவர். அப்புறம் பில்லுகளையும் சொத்து கணக்கு கீழே காட்டுறதா அவர் பெரிய கஷ்டம். இன்றைக்கி வரலாம் அரசியல் எங்கேயோ இருந்தது, இவர் வந்ததுக்கப்புறம் தான் ஆடியோ அரசியலும் வீடியோ அரசியலும் வந்திருக்குது. அது மாதிரி அப்படி ஆடியோ வீடியோவெல்லாம் தயாரிக்கிற ஒரு ஆளுக்கு இதெல்லாம் பெரிய கஷ்டம். சொத்து வர வந்து நான் கொள்ள அடித்த என்னை பற்றி கூட போடலாம், காந்தராஜ் இவ்வளோ கொள்ள அடித்தாங்க, என்ன யாருக்கும் அடையாளம் தெரியாதுங்கிறதுனால அவர் சும்மா இருக்கா எடுத்துகிட்டு போனால் எனக்கு பல கோடி இருக்குன்னு சொன்னால் மகிழ்ச்சி கூட அடையலாம். என்ன ஒரு வகையில் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது ஒரு நல்லது தான். ஏன்னா பல பேர் வந்து ஓட்டாண்டி ஒன்றுமில்லாதவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதாரத்தோடு தானே வெளியிடுறாங்கிறாரு அவர். ஆதாரம் என்ன பெரிய ஆதாரம்? உங்களுக்கு நான் ஆதாரம், எனக்கு நீங்கள் ஆதாரம். இவர் கூட்டு வர்ற ஆளுங்க ஒரு 10 ரூபா கொடுத்தாங்க கோர்ட்டில் சாட்சி சொல்லிட்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? திராவிட இயக்கங்களை பற்றி நீங்கள் போடாத குற்றச்சாட்டுகளாங்க. என்னத்தை நீங்கள் கொடுக்கல? எதை நிரூபிச்சிங்க? 2G வழக்கு போட்டிங்க, என்னாச்சு? அந்த ஜட்ஜு என்ன சொன்னார்? நானும் தினம் வந்து உக்காந்துக்கிட்டு ஒரு பயம் வரமாட்டேங்கிறான்னாரு. அவரே எடுத்து மூடிட்டு போயிட்டார். எந்த ஒரு இதுக்கு வந்து இங்கே திராவிட இயக்கம் வந்து என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ ஆட்சிக்கு வந்த மொதல் நாள் இங்கே பதவி பிரமாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஊழல் பண்ணிட்டாங்கன்னு ஆரம்பித்தது தானே திராவிட இயக்கத்தை எடுத்து ஆரம்பித்தது தானே அது. என்னமோ இவங்கெல்லாம் உத்தமர்கள் மாதிரி யோகியர்கள் மாதிரி தெரியாதா? இவங்க ஆட்சியில் இருந்தபோது என்ன நடந்ததுன்னு தெரியாதா? ஒவ்வொரு கட்சியை பற்றி ஒவ்வொன்று இருக்குதுங்க. இப்போ ஆராசா பினாமி சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் இருக்குதுன்னு சொல்லி செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அவங்க வந்து கோர்ட்டில் வந்து பினாமி சொத்துக்கள் முடக்கங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு இதை போல் இன்னும் நிறையா இருக்குது வரும், அதுதான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதை தான் நான் சொன்னேன். அமலாக்கத்துறை இல்லைன்னா இவங்க கட்சியே கிடையாது. அதை வச்சுக்கிட்டு தானே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும். என் மேலே குற்றம் சொல்லிடலாங்க, நீ கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நிரூபிக்க வேண்டிய என்னை கொண்டு போய் கோர்ட்டை நிறுத்திட்டுருக்கேன் உங்கள் செல்வாக்கை வச்சு. கோர்ட்டை நான் தான் நிரூபிக்க வேண்டியது, நான் கொலையே பண்ணலன்னு. நீ கொலை பண்ணது நீ தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற. நீ ப்ரூவ் பண்ணியா நான் கொலை பண்ணதுக்கு என்ன ஆதாரம் கேட்ட? நீ கொடுத்துருக்கிய. அதாவது அமலாக்கத்துறை இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்ததுங்க? இவ்வளோ சொத்து வாங்குறவர்களும் அமலாக்கத்துறை என்ன பண்ணிகிட்டு இருந்தது? இன்றைக்கி இப்போ இதே இவர் வந்து 10 லட்சம் ரூபா வாட்ச் ஒன்று கட்டியிருக்கிறாரு, அமலாக்கத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இவருக்கு எப்படி வந்து இந்த 10 லட்சம் ரூபா வாட்ச்சு? ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவர் 10 லட்சம் ரூபா இவர் வாட்ச் கட்டிக்கிட்டு இருக்காருனா அது எப்படி வந்தது? அமலாக்கத்துறை கேட்டுச்சா? முதல்ல இந்த வாட்ச் வேறு சொத்துக்களே வேணாம், அந்த வாட்ச் எப்படி வந்ததுங்கிறத கேட்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை பற்றி பேசலாம். தான் திருடி பிறரை நம்பாள்னா அதுதான் அண்ணாமலை. நீ யோக்கியங்கிறத ப்ரூவ் பண்ண உன்ன நீ ஆடியோ வீடியோ கேசட் எடுக்கிற ஒரு ஆளுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிற. உன் கூட வந்தாவே ரிஸ்க்குங்கிறாங்க.
அந்த வாட்சிலே என்னென்னமோ இருக்குதுங்கிறாங்க. யார் பேசினாலும் அப்படியே ரெக்கார்ட் ஆகுங்கிறாங்க. யாரையும் வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு அது வசதியான வாட்சுங்கிறாங்க. அப்படியெல்லாம் அந்த வாட்சை பற்றி நிறைய கதைகள் உலாவுது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை இதை பார்க்கணும். இந்த 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 விதை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் கட்சியே நடந்துக்கிட்டு இருக்குது. அதை முதல்ல அமலாக்கத்துறை அதை பார்க்கணும். உன் கையில் அதை வச்சுக்கிட்டு மற்றவனை குற்றம் சொன்னால் என்ன அர்த்தம்? அமலாக்கத்துறை மேலே நமக்கு சந்தேகம் வருது. இன்னொரு விழாவில் கலந்து கொண்ட அண்ணாமலை, அதாவது செவி குறைபாடு உள்ளவங்களுக்கான கருவி இருக்குல்ல, அந்த கருவி அவங்களுக்கு வழங்குறதுக்கான விழா, அதில் அவர் கலந்து கொண்டு பேசும்பொழுது இந்த கருவியோட விலை 10,000 அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சில செய்திகள் வரும்போது அதனுடைய கருவியோடய விலை 350 தான் அப்படின்னு வந்தோடனே, ஆமாம் அதை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை ஸ்டண்ட் அடிச்சே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, மாட்டிக்கிட்டார். 10,000 கணக்காட்டியிருப்பார் போல் தெரியுது. வெளியில் வந்துருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருடன்னு தேவல் கொட்ட மாதிரி உட்காந்துருக்காரு. வேறு என்ன அதுக்கு? அதுதான் வழக்கம். பொய் பேசுகிறதே வேலையாக வச்சுருக்காரு. ஒன்று உளர்றாரு, இல்லாட்டி பொய் பேசுகிறாரு. இதை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துகிறாரு. ஒரு தேசிய அளவில் இருக்கிற ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தமிழக பிரதிநிதிங்கிறத தவிர இவருடைய வாக்குமூலங்கள் எதுவுமே நம்பத்தகுந்தவையும் அல்ல, கவனிக்கத்தகுந்தவையும் அல்ல. இப்போ அந்த கட்சியினுடைய பிரதிநிதிங்கிறதுனால தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் நம்ம கேட்க வேண்டியிருக்குது, பதில் சொல்ல வேண்டிய துர்பாகியம் நமக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து ஒரு அரசியல் தலைவராக அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது நினை அதுக்கப்புறம் அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாரு? இதை பற்றி செய்திகள்லாம் வந்துச்சு, 350 ரூபா தான் அப்படின்னு. அந்த 10,000 ரூபா மதிப்புள்ள கருவிகள் மற்றும் அந்த உதவிகள்லாம் நான் செஞ்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இனிமேல் செய்ய போகிறார். இனிமேல் அந்த 10,000 ரூபாய்க்கு இன்னும் கொடுக்க போகிறாரு. ஆக யாருங்க மேலேருந்து கணக்கெட்டுருக்காங்கடா? 350 ரூபா விலையுள்ள விஷயத்தை 10,000 சொல்லி காசு வாங்கியிருக்கிறீ, மிச்ச பணத்துக்கு என்ன கணக்கெட்டணுன்னு நான் கொடுத்துட்றேன். அங்கே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஆமாங்க, நான் எடுத்துட்டேன். மிச்ச பணத்துக்கு நான் எப்படியாவது ஏதாவது பண்ணி நான் பண்ணிடுறேன், தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு. பொதுமக்கள் முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. 350 ரூபாய்க்கு வந்து நான் 10,000 ரூபா வாங்கிவிட்டேன் கட்சியில், அந்த பணத்தை நான் வந்து எப்படியாவது நான் உங்களுக்கு செய்கிறேன், தயவு செய்து நான் மாட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒப்புதல் வாக்குமூலம் இல்லை. இது போன்ற நிகழ்வுகள்லாம் பாஜக நடக்குது. இது எப்படி மக்கள் பார்ப்பாங்க? மக்கள் எப்படி இப்போ இளைஞர்களும் இந்த கட்சியில் தொடர்ந்து சேர்ந்துட்டு இருக்கிறாங்க? இளைஞர்கள் சேர்றதுல தப்பு இல்லைங்க. இந்த கட்சிக்கு போனாக்கா நல்ல மனமகிழ்ச்சி இருக்குது, உல்லாசம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இதை விட என்ன இருக்குதுங்க? ஒரு இளம் பருவத்தில் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் அந்த கட்சிக்கு போனால் கிடைக்குது. பணத்துக்கு பண செல்வாக்குறது, 350 ரூபா கருவியாக 10,000 ரூபான்னு சொல்லி காசும் கிடைக்குது. சுகமான என்னென்ன பாலியல் சம்மந்தமான எல்லா சந்தோஷமும் அங்கே கிடைக்குது. அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு அங்கே பாலியல் தொடர்புகள் இருக்குது. அது மாதிரி ஒரு கட்சி யாருக்கு கிடைக்கும்? இப்போ நான் இளைஞனாக இருந்தால் நான் கெஞ்சி கேட்டு எப்படியாச்சும் வந்துடுவேன். கிடைக்கல. நான் என் வயசாகி போச்சுங்கிற ஒரு எனக்கு ரொம்ப பெரிய ஒருத்தன்னா, நாங்கள் இளைஞராக இருந்த வந்து இந்த பாஜக அண்ணாமலை ஆட்கள்லாம் இல்லாமல் போயிட்டாங்களே, எப்பேற்பட்ட இழப்பு. இந்த ஜென்மத்தையே நான் வின் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த காலத்தில் இருந்ததுனால அதனால் என்னமா இருந்திருப்பேன். ஏன்னா என்ன ஏஜ் நோய் ஏதாவது வந்து செத்து போயிருப்பேன், அது வேறு விஷயம். அதிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கேன், அது வேறு. ஒரு எவ்வளோ குஷியான ஒரு கட்சிங்க, என்ன ஜாலியான கட்சி. எவ்வளோ அநியாயத்துக்கு மிஸ் பண்ணிட்டோமேனு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எனக்கு வயசானதுன்னு நினச்சி உண்மையிலே இப்போ தான் வருத்தப்படுறேன். பாஜக கட்சி மாத்திரம் அந்த காலத்தில் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம என்னமா இருந்திருக்கலாம். இது மேலிடமும் கண்டிக்கலையா? எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க. மேலிடம் கண்டிக்கிறதா இருந்தால் எப்போ கண்டிச்சிருப்பாங்க? அந்த கட்சி ஆரம்பித்தவர் யார்? வீர சாவர்காரங்கிறாங்க. அவர் யார், எப்படிப்பட்ட ஆளுன்னு உலகத்துக்கே தெரியும். அப்புறம் அவர் ஆரம்பித்த கட்சியில் எப்படி இருப்பாங்கலாம்? அது அது மாதிரி தான் இருப்பாங்க. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர் கூட்டம் அப்படின்னு அறிவித்து நடத்தினார். அதில் 88 மாவட்ட செயலாளர்கள் தோ இருக்கிறாங்க, என்னால் ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்க முடியுமான்னு கேட்டீங்க, இந்த 88 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க, மாநில நிர்வாகிகள் எல்லாம் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்லாம் குறிப்பிட்டார். அது எப்படி பார்க்குறீங்க? முடிஞ்சால் தனி கட்சி ஆரம்பித்து பார், வீதிக்கு வா அப்படின்னு ஒருமையிலாம் பேசியிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் வந்து இந்த மாதிரி இது வரைக்கும் பேசலை, இந்த மாதிரி தான் நான் பேசணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், நாங்கள் நினச்சது மாதிரி இப்போ வந்துட்டார், எங்கள் அதிமுக இனிமேல் விழிச்சிக்கும், அவருக்கு ஆதரவாளர்கள்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்க? குஜராத் பதவியேற்பு விழாவுக்கு போனபோது அவர்கிட்ட சொன்னாங்க, உனக்கு பின்னாடி ஆட்கள் இருக்கிறதா நீ காட்டு, அதுக்கப்புறம் உடனே நாங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறோம், எடப்பாடி நாங்கள் காலி பண்ணுறோங்கிறது பேசினதாக ஒரு பத்திரிக்கையில் நான் செய்தி படித்தேன். அதுக்காக உடனே அந்த செய்தி உண்மைங்கிறது அதுலேருந்து தெரியுது. ஆக அவர்கிட்ட 88 பேர் இருக்காங்கன்னு தெரியுது. நம்ம 4-5 பேர் தான் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தோம். 88 பேர் இருக்காங்கன்னு இப்போ தெரியுது. 88 பேரை மாவட்ட செயலாளராக நியமிக்கிற அளவுக்கு 80 பேருக்கு மேலே, ஆக அவர்கிட்ட ஒரு ஏறத்தாழ ஒரு 200 பேர் இருப்பாங்க போட்டிருக்கு. 200 பேர் வச்சுருக்காரு. அந்த 200 பேரை வச்சுக்கிட்டு தன்னை வந்து இதாக காட்டி தனக்கு ஒரு சக்தி இருக்கிறதா காட்டிகிட்டு இருக்காரு.
மேலடா அது வந்து பரவாயில்ல, ஒருத்தருமே இல்லைன்னு நினச்சா 200 பேர் வச்சுருக்காரு, ஆளை கூப்பிட்டு வந்துட்டார். அதனால் அமித்ஷாவுடைய கருணை பார்வை அவர் மேலே உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழனிசாமி கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்குது, ஏன்னா அவர் கூட்டத்தை காட்டிட்டார், 80 பேருக்கு மேலே கூட்டத்தை காட்டிட்டார். 1.5 கோடி தொண்டர்கள் 200 பேர் தான் அவருக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேளைக்கு நான் வந்து அண்டா சோறு சாப்பிடுவேன் நான் சொல்லுவேன், அதுக்காக அண்டாவில் சோறை கொண்டு வந்து வைப்பீங்களா? சும்மா ஒரு நம்பர் இருக்குது 1.5 கோடி, 1.5 பேர் இருந்தாக்கா எங்கள் தேர்தலெல்லாம் கண்டு தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தா கூட வந்திருக்கணும், 60 லட்சம் பேர் போட்டிருந்தாக்கா முடிஞ்சு போச்சு, நின்று ஆட்சிக்கு வந்திருக்கலாமே. அப்போ அத்தனை பேர் எங்கே போயிட்டாங்க? அன்றைக்கி எல்லோரும் 100 ஓட்டு போயிட்டாங்களா? 1.5 கோடி பேர் இருந்தாக்கா எப்படிங்க திமுக வந்தது? 1.5 கோடி தொண்டர்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையில் 1/4 இவங்க கட்சி உறுப்பினர்கள்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அது எலெக்ஷன் நேரத்தில் 4 பிரிஞ்சு போச்சு. அத்தனை பேர் சேர்ந்தாலும் ஒன்றா சேர்ந்துருக்கலாம் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து. அப்போ பன்னீர்செல்வம் பெரிய இல்லையே எலெக்ஷன்ஸில், ஒன்றா தானே இருந்தார். எம்பி எலெக்ஷனில் என்னாச்சு? ஒரே ஆள் தானே ஜெயித்தார். எலெக்ஷன் கமிஷனுடைய ஆதரவில் திமுக இதுக்கு வந்து 3% ஒரு கணக்கு ஒன்று காட்டினாங்க. அப்புறம் அது க்ளீனாக வெட்ட ஒழிச்சு ஆகி போச்சு. கட்டிக்கார முழுக்க 8 நாளுக்குற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் விட்ட ஃப்ராடு என்னங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சீமான் தான் உலகத்திலே மிக பெரிய கட்சின்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னபோது ஊரே பசிச்சுது. அப்போயே தெரிஞ்சு போச்சு எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒழுங்கில் இருக்குது, என்ன வகையில் தேர்தல் நடந்தது, எல்லாமே அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. ஆக இவன் 1.5 கோடி பேர் இருக்கிறாங்கன்னாக்கா இவங்க எப்படி தேர்தலில் தோக்க முடியும்? எந்த தேர்தலுமே தோக்க முடியாது. மேலும் பல்வேறு விஷயங்கள் அதில் வந்து அவர் சொல்கிறார், இந்த 4 வருஷத்தில் நான் என்ன தப்பு செஞ்சேன், ஒரு தப்பு செய்யலை. யார் பன்னீர்செல்வமா? அது ஒன்று அதைத்தானே எல்லாருமே சொல்கிறாங்க, தப்பாவது செஞ்சிடையான்னு பார்த்தா அதையும் செய்யலையாங்கிறதானே கேட்குறாங்க. நீ நல்லது செய்ய வேணாம், தப்பையாவது செஞ்சான்னு பார்த்தா அதையும் காலமே சும்மா வந்துட்டு போயிட்டுருக்குறேன். எனக்கும் பன்னீர்செல்வத்துக்கு என்னங்க வித்தியாசம்? எனக்கும் ஒரு ஆளும் இல்லை, அவருக்கும் ஒரு ஆளும் இல்லை. அவர்கிட்ட காசு இருக்குது, என்ன காசு இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஒரே ஒரு தொகுதி அதிமுக ஜெயிச்சது நாடாளுமன்ற எலெக்ஷனில், அந்த ஒரு தொகுதியில் ஜெயித்தவருக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கப்படும்னு ஆதரவான தொலைக்காட்சி ஒன்று செய்தி வெளியிட்டது. இதே நாம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் உடனே ஒரு எடப்பாடி ஒரு 4 பேர் ஆட்சிட்டு டெல்லிக்கு போய் அதையும் தடுத்துட்டார். ஆக இதுலேருந்து என்ன தெரியுது? இவங்க கட்சிங்கிறது ஒன்று இல்லை, ஜெயிச்சு அவங்க பதவி கொடுத்தா தான் எங்களுக்கு பதவிங்கிற மாதிரி அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகி முழுக்க முழுக்க நான் போய் சரணாகதி அடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் பதவி கொடுக்க விடாமல் பண்ணி இவர் வந்து சரணாகதி அடைஞ்சு அவருக்கு கொடுக்காதுன்னு நிறுத்திவிட்டார். ஆக இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? யார் வேகமான முறையில் தீவிரமான முறையில் பாஜக கிட்ட சரணாகதி அடைஞ்சு கட்சி அடங்கி வைக்கிறாங்கங்கிறதுல இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடந்த போட்டியினுடைய வெளிப்பாடு தான் அது. ரவீந்திரநாத்துக்கு நீ பதவி கொடுக்கலைன்னா அவரை விட அதிகமான முறையில் நான் உங்கள்கிட்ட சரணாகிதி அடைகிறேன்னு சொல்லிட்டு பழனிசாமி சொன்னதுனால ரவீந்திரநாத்துக்கு பதவி கொடுக்கல, அவ்வளோதான் அது காரணம். அதுக்கு ஈக்குவலாக இவர் வந்து நான் வந்து அதை விட பெருசாக நான் வர சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்குள்ளே நடக்கிற போட்டியாக இருந்தாங்க. பாஜகவை யார் அதிகமான முறையில் ஆதரவு தெரிவித்து கூட அவங்களோட ஒன்றா சேர்ந்து போகிறோங்கிற போட்டி தான் இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் நடக்குது. வேறு எந்த போட்டியுமே இல்லை, நீ தலைவனா நான் தலைவனா இல்லை. நான் அமித்ஷா கிட்ட நான் தான் பெருசாக காலில் விழுந்தேன் அப்படின்னு இவர் பார்க்குறாரு. உன்னை விட நான் தான் பெருசாக காலில் விழுந்தேன்னு அவர் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஓபிஎஸ்ஸும் வந்து அந்த மேடையில் பேசும்போது, நான் குஜராத் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எங்கள் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசினாங்க, அந்தளவுக்கு அங்கே மரியாதை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. எடப்பாடி தரப்பினர் என்ன சொல்கிறாங்க? நாடாளுமன்ற எலெக்ஷனில் தனித்து நிற்கலாம், பாஜக நம்ப வேண்டாம், தனித்து நிற்கலாம் அப்படின்னு சில பேர் அங்கே சொல்கிறதாகவும், இப்போ அவர் வந்து இதுக்காக ஒரு ஆய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. யார்? எடப்பாடி பழனிசாமி. ஒரு ஆய்வு நாடாளுமன்ற தேர்தலில் 40 வரையும் தனிச்சு நின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாரு. அந்த முடிவில் ஓரளவு அவர் அந்த முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரம் பேசுகிறதுக்கு இதெல்லாம் உபயோகமாக இருக்குங்க. நீங்கள் அதான் நான் முதலியாக தானே சொன்னேன், இந்த உதிரி கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சிக்கிட்ட பேரம் பேசுகிறதுக்கு இது மாதிரி நான் உன்னை விட்டு தனியாக போயிடுவேன் அப்படின்னாக்கா இப்போ ஓ ஐயோ விட்டு போயிட்டாரன் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக இவரை கூப்பிடு. ஒன்றும் இல்லை, நாளைக்கு அமலாக்கத்துறை வந்து ஒரு 2 இடத்துல ரெய்டு பண்ணாக்கா அப்போ அப்புறம் பழனிசாமி என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். இது வரல ஒன்றும் என்ன செல்வா இந்த வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் மாட்டி விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க கான்சன்ட்ரேஷன் திமுக மேலே பழி எடுக்கிறதுக்காக தான் ஆர்எஸ்எஸ் மேலெல்லாம் ப்ராப்ளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க மேலே தான் அமலாக்கத்துறை ஆக்ட் பண்ணுது. அதை பார்த்தீங்களா நீங்கள்? ஆர்எஸ்எஸ் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறது இல்லை, எம்பிக்கு நிற்கிறவர். உடனே அவர் வீட்டில் ரெய்டு. இப்படி தான், அதாவது அவங்க அந்த பயமுறுத்தல், அந்த பயமுறுத்தலில் கொஞ்சம் வச்சாக்கா ரெண்டு பேருமே சுரத்தை அடிக்க போய் ஐயா நீங்களாக பார்த்து எதை செஞ்சாலும் சரின்னு சொல்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அவங்க இப்போ பேசுகிறதே வந்து அவருக்கு கொடுக்குற மரியாதை எனக்கு கொடு, அவ்வளோதான். அதுக்கு தான் இந்த போராட்டமே அதுதான் நடக்குது. ஏன் பன்னீர்செல்வம் தான் உனக்கு உனக்கு அடிமையாக இருப்பாரா? நான் இருக்க மாட்டேனா?
என்னை 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 சேர்த்துக்கிட்டால் நான் அதை விட பிரமாதமான அடிமை நான் நிரூபிக்கிறேன் பாரு, அப்படி இல்லைன்னா நான் எழுத்து நிற்பேன். ரிவோல்ட் ஆஃப் த ஸ்லேவ், அதுதான் அடிமையினுடைய வேகம். என்னை வந்து நானே சிறந்த அடிமை, அவர் அல்ல அப்படிங்கிறத இன்றைக்கி நடக்கிற போட்டு. ஓபிஎஸ் இந்தளவுக்கு பேசிட்டாரு, இது வரைக்கும் பேசாத அளவுக்கு ஆவேசமாக பேசிட்டாரு, அவர் வந்து உறுதியாக இருக்கிறாரு, இதுக்கப்புறமும் அங்கே ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஒரு பீக்குக்கு வந்திருக்குது, கிளைமேக்ஸ் வந்திருக்குது, அடுத்த மாதம் எல்லாம் சரியாயிட்டு சுபம், அடுத்த சீன் வருது. லாஸ்ட் சீனு கடைசி சீனில் வந்து வில்லனும் ஹீரோவும் ஃபைட் பண்ணுவாங்க தெரியுமா, அதில் கடைசியில் எல்லாம் ஆனோடனே ஆஹா நாம் இருவரும் ஒன்றாக இருந்தோம், நம்ம தெரியாமல் அடித்து கொண்டு விட்டோம்னு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஒன்றா சேருவாங்க, நம்பியார் எம்ஜிஆர் சேருவாங்க, அந்த மாதிரி கடைசி சீன் வந்திருக்குது. இப்போது அந்த கடைசி சீனு இப்போ அதுக்கு வந்தாச்சு. அடுத்த இன்னொரு ரெண்டு மாதத்தில் எல்லாம் மார்ச் ஏப்ரலில் எல்லாமே செட்டில் ஆகிடுங்க. இந்த போட்டி கீட்டி எடப்பாடி பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் இபிஎஸ் அந்த நாலு இதெல்லாமே எதுவுமே இருக்காது, எல்லாம் ஒன்றிணைந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் எலெக்ஷன் நிற்பாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ தான் பாஜகவினுடைய வெற்றி நியாயப்படுத்த முடியும். உனக்கு தொண்டர்களும் கிடையாது, உனக்கு மக்கள் இந்த செல்வாக்கும் கிடையாது, நீ எப்படி ஜெயிச்சேன்ற கேள்விக்கு பதில் இது தான். இதை செஞ்சால் தான் ஒன்றிணைந்த, நான் முதல்லேருந்தே அதுதான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒன்றிணைந்த அதிமுக வந்ததுனால் மக்கள் பலம் பெற்றார்கள், உடனே வரும் கருத்து கணிப்பு வரும், டக்கு டக்குன்னு வரும். ஒன்றிணைந்த அதிமுக பலம் பொருந்தியது, பிச்சுக்கிட்டு உதறும். அப்புறம் பாருங்கள் அச்சு ஊடகங்கள் பூந்து விளையாடும், ஒரு பார் டயக்ராம்லாம் போட்டு இப்படி இருந்தது இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு எல்லாம் போட்டு இன்றைக்கி அப்புறம் ஸ்டாலின் படத்தை சின்னதாக போட்டு பன்னீர்செல்வம் படத்தி பழனிசாமி படத்தி இவ்வளோ பெருசு பெருசாக போட்டு வளர்ந்து விட்டார்கள் படமெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு கார்ட்டூன்லாம் போடுவாங்க, எல்லாம் வரும். மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறது, மக்கள் மூளைச்சலவை செய்து இந்த வெற்றியை நியாயப்படுத்துவதற்காக நடக்கிற நாடகங்கள் இது தான். நான் ஒரு வருஷமாக அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன், அதே தான் நடக்க போகுது. இந்த சீனாரியா மாறாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது, இது தான் வரப்போகுது. கதை வசனம் காந்தராஜான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, இந்த கதை வசனம் எல்லா இதுக்கும் பொருந்தும். தமிழ் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இது தான் ஒரே கதை வசனம், சீரியல் மாதிரி தான், வெவ்வேறு நடிகர்களை போட்டு வெவ்வேறு சீனை எடுத்துக்கொண்டு தான் கதை இது தான். பல்வேறு கருத்துக்களை பார்க்கும்போது நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.